Guys, welcome back to Hollywood World. In the video, we five best seat edge thriller movies. In the past, we will talk about the Tamil dub, one of the English. If you join in the Telegram group, join in the link in the description. Subscribe to the channel. Number 5, 2013 la release ana The Purge. IMDb la irundhu 5.3 rating thandirukanga. Indha padathoda story enna nu pathina, oru city la Purge abindra oru festival la kondadranga. 12 mani neram nadakkira indha festival la yaaru yara venala kola pannikalam. Police karanga la eduvume kekka matanga. Anniki oru naal night mattum hospital la eduvume work agadhu. Ipdi irukumbodhu nama hero oda family indha Purge kitta irundhu thappikiradhukaga avangaloda veetoda door ella nalla safe ah lock pannittu veetukulliye safe ah irukanga. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி ஒருத்த வந்து நின்னுகிட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். சரினு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் அவனுக்கு உதவி பண்றாங்க. அவனை கொலை பண்ண வந்த ஒரு கும்பல் ஒழுங்கு மரியாதையா அவனை வெளியே விட்டுடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேமிலியையும் நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டோட கதவையெல்லாம் உடச்சிக்கிட்டு அவனுங்க இவங்க வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடறானுங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, கடைசியில் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு அடுத்தடுத்த பார்ட்லாம் கூட வந்திருக்கு. மூவி ஃபுல்லாவே வேற லெவல எடுத்திருப்பாங்க. டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான சீட்டேஜ் த்ரில்லர் மூவி. எல்லாத்துக்கும் மேல இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4, 2019 ரிலீஸ் ஆன கிரால். ஐஎம்டிபியில் இருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தால் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுது. தண்ணி மட்டும் வராமல் தண்ணியோடு சேர்ந்து நிறைய முதலைங்களும் வந்துடுது. இந்த முதலைங்க கிட்ட நம்ம ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. இந்த முதலைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் அந்த முதலைங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய த்ரில்லர் சீன்ஸை வச்சிருப்பாங்க. த்ரில்லர் சீன்ஸ்க்கு படத்தில் பஞ்சமே இருக்காது. மூவி ஃபுல்லாகவே பாருங்க, வேற லெவலாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினுக்கு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த சீன்லாம் நீங்கள் படத்தில் பாருங்க, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் தண்ணிக்குள்ளே முதலிங்க வர அந்த சீன்ஸை அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தரமான ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3, 2021 ரிலீஸ் ஆன ஹார்ட் ஹிட். ஐஎம்டிபியில் இருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு கொரியன் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக அவரோட காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் ஒருத்தன் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உட்காந்துட்டு இருக்க அந்த சீட்டுக்கு அடியில் நாங்கள் ஒரு பாம்பு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த காரை விட்டு கீழே இறங்கினாலே அந்த பாம்பை நாங்கள் வெடிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம நான் கேக்குற ஒரு குறிப்பிட்ட தொகையை நீ என்னோட அக்கவுண்ட்க்கு சென்ட் பண்ணி விடணும், அப்படி இல்லனா அந்த பாம்பை நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பயங்கரமா மிரட்டறான். இதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது, கடைசில நம்ம ஹீரோவும் அவரோட பசங்களும் அந்த கார்ல இருந்து எப்படி சேஃபா வெளியே வந்தாங்க, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, செம்மையா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம விறுவிறுப்பின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்துல பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி ஃபுல்லாகவே வேற லெவலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நான் உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பில் கூட வந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2, 2019 ரிலீஸ் ஆன ரெடி ஆர் நாட். ஐஎம்டிபியில் இருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தரோட கல்யாணம் ஆகுது. அந்த மாப்பிள்ளையோட வீட்டு வழக்கப்படி
அந்த வீட்டில் கல்யாணம் யாருக்காவது ஆச்சுன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு கார்ட் கேம் ஒன்று விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் விளையாடுறாங்க. அந்த கார்ட் கேமில் நம்ம ஹீரோயினுக்கு ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு கார்டு ஒன்று வருது. ஸோ என்னென்னா, நம்ம ஹீரோயின் இந்த வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சிக்கணும். இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துலையே நம்ம ஹீரோயினை அவங்க சாகடிச்சிருவாங்க. ஸோ இவங்க கிட்டே இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் விடிகிற வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில் நம்ம ஹீரோயின் இந்த ஃபேமிலி கிட்டே இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், வேறு லெவலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க அந்த கேமை விளையாடும் போது பேக்ரவுண்டில் ஐடென்ட் சீக் அப்படின்ற ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகும். அந்த சீன்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த படத்தை நம்ம விறுவிறுப்பின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தை நான் உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, பட் படத்தை பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 1, 2021 ரிலீஸ் ஆன எ குவைட் பிளேஸ் பார்ட் 2 ஐஎம்டிபியிலிருந்து 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. 2018 ரிலீஸ் ஆன எ குவைட் பிளேஸ் படத்தோட சீக்வல் மூவி தான் இந்த படம். மெயினாக இந்த படத்தில் நம்ம ஹீரோயினும் அவங்களோட பசங்களும் அந்த கிரியேச்சர்கிட்டேருந்து எப்படி எல்லாம் சர்வைவ் பண்ணுறாங்க, அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், த்ரில்லிங்காக செம்மையாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம சிலியன் மர்ஃபி கூட நடிச்சிருப்பாரு. ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், வேறு லெவலாக கிரியேட் பண்ணி இருப்பாங்க. 2025 எ குவைட் பிளேஸ் பார்ட் 3 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்காகவும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டையும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போவே பார்த்துருங்க. இந்த ரெண்டு படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு படத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். ரெண்டு படமும் வேறு லெவலாக இருக்கும். ஒரு மஸ்ட் வாட்சான சீட் எஜ்ஜி த்ரில்லர் மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 படமும் வேறு லெவலாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.